இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட் டின்னர் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். சுட சுட வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, விருப்பப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இட்லிக்கு நல்ல சூப்பரான ஒரு சட்னி ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அது என்ன சட்னிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பாலும் வந்து காய்ச்சி வச்சாச்சு. நைட்டுக்குரிய வேலை டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு இந்த பாத்திரம் மட்டும் தேய்க்கிறது தான். இப்போ இட்லி இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, புளி, மிளகாய், நான் பச்சை மிளகாயும் பச்சை மிளகாயில் கொஞ்சம் சிகப்பாக இருக்கிறதையும் வச்சுருக்கேன். இதோட உப்பு வச்சு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கணும். இப்போ இந்த சட்னியை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து என்னென்னா பெரிய வெங்காயத்திலேயே உள்ளது, சின்னது, அதனால் இது வந்து சின்ன வெங்காயம் மாதிரியே நல்லா காட்டமாக இருக்கும். அதனால தான் இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை சேர்க்கறது அவ்வளோ நல்லது. புளி வச்சுருக்கேன், இந்த மிளகாய் வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, லைட்டாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 2-3 சொட்டுக்கிட்ட விட்டுக்கோங்க. அந்தளவுக்கு விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம் நல்லா இருக்காது. அதுமாதிரி நைஸாக அரைச்சாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் குற குறன்னு அரைக்கணும். இதில் உப்பு வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி வந்து இந்த மாதிரி அளவுக்கு தான் அரைச்சிருக்கணும். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றியிருந்திருப்பேன். நிறைய தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி தர தரன்னு இருந்துச்சுன்னா சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு, உங்களுக்கே தெரியும் ஒரு திட்டமான அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் மட்டும் போட்டு தாளித்தா போதும். ஏன்னா வந்து இதில் கருவேப்பிலை வச்சு அரைச்சிருக்கனால இதுக்கு கருவேப்பிலை வேண்டியது கிடையாது. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டி போட்டாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது நல்லாயிருக்கும் அந்த உளுத்தம் பருப்பு இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. இது நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தில் போடணும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெருங்காயத்தில் போட்டுக்கலாம். கடைசியாக போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது வந்து இதை சட்னி அரைச்ச சட்னியில் வந்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ தாளித்ததை வந்து இந்த சட்னியில் கொட்டிக்கலாம். சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம். இந்த சட்னி வந்து இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ நல்லா இந்த வந்து உளுத்தம் பருப்பு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக தாளித்து நம்ம இதில் கொட்டுறதுனால இது நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. அந்த கருவேப்பிலை வாசத்தோட பச்சை மிளகாயும், நான் சிவந்த மிளகாயும் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் பிடிக்கலைன்னா நீங்கள் வரமிளகாய் வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் கருவேப்பிலை நிறையா வச்சுக்கோங்க. புளி வச்சு உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க. அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த இட்லி எடுத்து தட்டில் எடுத்து வச்சாச்சு. இட்லி பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இட்லியோட அளவு வந்து எப்படி அரைக்கணுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசன் அரிசியில் அரைச்ச இட்லி தான். எவ்வளோ நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் வந்து இந்த சட்னி அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சட்னி ரெசிபியும் இன்றைக்கி நைட் டிஃபனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நைட் டிஃபன் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இந்த இட்லி பானை மட்டும்தான் தேய்க்கிற வேலை தான். ஃபுல்லாக எல்லாமே டோட்டலாக எல்லா வேலையுமே செஞ்சு வச்சாச்சு நைட்டு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு இந்த இட்லி பானையை தேய்ச்சி வச்சிட்டோம்னா இன்றைக்கி நைட் வேலை க்ளீனாக முடிஞ்சு போயிடும். கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ.